தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரினுமான அன்பு தமிழஞ்சங்களே, நன்றி என்ற வணக்கத்தில் எல்லாருமே சொல்றாங்க மே தினம் வாழ்த்து சொல்லணும். இதற்காக சொல்ல மே தினம் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள், மே தினம் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் தான் நான் சொல்லுவேன். மே தின வாழ்த்துக்கள் தான் இப்பொழுது மே ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அடிக்கிட வரும். தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தான் நன்று. 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் தூக்கம் அப்படின்னு எப்போ கொண்டு வந்தோம்? 1900 வந்த வருஷம் உங்களுக்கு தெரியுமா? 1986. ஏன் இதெல்லாம் சொல்லுகிறேன்னா, 1986 அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டவங்க தொழிலாளர் வர்க்கம், தொழிலாளர் வர்க்கம். அந்த தொழிலாளர் வர்க்கத்துக்கு எந்த இடத்துல மரியாதை இல்லை. ஏனென்றால் இன்னைக்கு நான் பின்னாடியே பாருறேன், பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லாம மட்டும் போயிட்டா அது வேறு தப்பு. அதன் பின்னாடி சொல்லலாம் என்ன சொல்கிறேன் என்னென்ன ஏன்னா இப்போ கூட இந்த திருப்பூர் அடுத்ததாக இந்த திருப்பூர் மாநிலத்தில் நான் எப்படி எப்படி வளர்ந்தேன், மதுரை எப்படி எனக்கு சொந்த ஊர், அதுபோல் திருப்பூரும் எனக்கு சொந்த ஊர் தான். என்றால் திருப்பூருக்கு நான் எப்படி வந்தேன், என்னுடைய நண்பர் அக்பர்னு ஒருத்தர் இருந்தான், அவர் இங்கே வந்திருக்காரு நினைக்கிறேன். அக்பர் இவர் தான் நான் அந்த அக்பர் வாங்க உடனே நண்பர் அக்பர் செல்வராஜ் நாயனா திருப்பூர் விஜயின்னு ஒருத்தர் இருக்காங்க, இவங்க நண்பர்கள் தான். ஆனால் திருப்பூர் பனியன் கம்பெனியில் ஒரு 8 மணி நேரம் வேலை கிடைக்காது என்ன என்னங்க இப்படியே சுற்றுறீங்கன்னு கேப்பேன். கூலிக்கு ஆளே கிடைக்கல, எங்கள் ஆளே கிடைக்கலன்னு சொன்னது போய் இன்னைக்கு நாங்கள் தான் வேலைங்கிறோம். ஆனால் யாரையும் கூப்பிட முடியும், அந்த அளவுக்கு திருப்பூர் கெட்டு விட்டது. ஆளில் கட்டுனா ஆமாம், ஆளுகின்ற ரெண்டு பேரும் ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியுமார், திமுக அதிமுக தான் மாறி மாறி ரெண்டு பேரும் தான் ஆட்சியை கெடுத்து நாட்டையை கெடுத்து குட்டி சோறு ஆக்கிட்டு. என்ன நான் டைம் வச்சிருந்தோம் டைம் ஒன்று சொல்கிறேன், அடுத்ததாக ஒவ்வொன்றா தான் வரும். அதான் ரைஸ் மில் என்ற வாழ்க்கை தொடங்குச்சு. படிப்பு நிறுத்தினேன், நிறுத்தி ரைஸ் மில்லில் அங்கேயும் இந்த தொழிலாளர்கள், சினிமாவுக்கு வந்து தொழிலாளர்கள், இப்போ கச்சேரிக்கு தொழிலாளர்கள். ஆக எனக்கு எங்கே போனாலும் தொழிலாளர்கள். இது ஒரு பக்கம். அதே போல் இப்போ அடுத்த விவசாயிகள் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நன்றி சொல்கிறதுக்காக நான் கூப்பிட்ருக்காங்க, நன்றி சொல்கிறாங்க தவிர அதுக்காக வரத்தொல்லும் மனைவி கிடையாது தான் அனுப்புகிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு. சரிண்ணா, நான் சொல்கிறதுக்கு என்றைக்குமே என் மனைவி என்றைக்குமே தடையை சொல்ல மாட்டேன். போனால் போவான வா, உட்கார பேசக்கூடாது, பேசக்கூடாது அப்படி தான் என் மனைவி எனக்கு கட்டுக்கொடுங்க. அதே போல் தான் வீட்டுக்காரர் என்ன வீட்டுக்காரர் சொன்னால் தான் நான் எதையுமே செய்யும். நீங்களும் நானும் மற்றவங்களும் சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தானே, என்னை கேட்கும் கட்சிக்காரங்க சொன்னால் கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்க, போயிட்டு வர போகும் வரலாம் வந்து மூணாந்தி கூட நான் வரல நீ போயிட்டு வானேன். சரி இல்லை எனக்கு கன்னித்தனி வந்து அழுகலை, கன்னித்தனி வந்து ஏ டயமாகிட்டு இருக்கு நான் பேசிக்கிட்டு அழுகிட்டு தினம் அழுகாதேங்க, உட்காரியா நாளும் எனக்கு கண்ணித்தனி அழுகலை தயசுது. ஏன்னா எனக்கு கண்ணித்தனி எப்பயும் முடியும், இது பத்திரிகை நண்பர் எல்லாருக்கும் தெரியும், சென்னையில் இருக்க எல்லாருக்கும் தெரியும்,
நேசிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். நேசிக்காதவங்களுக்கு ஆளுங்க அவங்க இனிமேல் என்னை பற்றி நேசிப்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஆளுகளை இது என்னுடைய இது இது அழுதாக கூட இது தொழிலாளர்கள் வச்சுக்கங்களேன். ஏன் விஜயகாந்த் இதெல்லாம் சொல்ல ஸ்டாலினை பற்றி நம்ம திருந்தோம். முக ஸ்டாலின் ஒருத்தர் லோகாயுதா லோகாயுதா லோக்பால் இதை கொண்டாங்க. எனக்கு லஞ்சம் கொடுக்கல டே, உன் குடும்பம் தான்டா சின்ன வண்ணப்பட போகுது, உன் குடும்பம் தான் முதல்ல லோக்பால் லோகாயுதா போட்டால் லோக்பால் லோகாயுதாவில் போட்டால் தான் நான் என்ற நான் நல்லா இருப்பேன்னு சொல்கிறேன்னா வராது. உன் குடும்பம் தான் முத முத முதல் உள்ள போக போகணும். அதுதான் நீங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிறேன் ஒரு வாழ்க்கை லோக ஏன்னா திரும்ப திரும்ப தண்ணி முயற்சி பண்ணார் எப்படியாவது நல்லவர் 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 எல்லோரும் சொல்லணுங்கிற ஆக மின்னுட்டு அதே மாதிரி இன்னைக்கு மின்னுட்டு இன்னைக்கு எங்கே போயிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளவு கரண்டெல்லாம் இருக்கணும் ஜென்ரேட்டர் வச்சாங்க இதோட கொடுமை எங்கே இருக்கும். மின்னுட்டு மின்னுட்டு மின்வெட்டு வந்து இன்னைக்கு மயானத்துறை ஆயிடுச்சு, தொழிலாளர்கள் தொலைஞ்சு போச்சு. ஏன்னா தொழிலாளர்களுக்கு கேட்டால் 4% ஊக்கத்தொகை தரேங்க. 4% ஊக்கத்தொகை எப்போ இருந்து கொடுக்கணும் சொன்ன அன்னைக்கிலேருந்து கொடுத்தா தானே ஊக்கத்தொகை. அது ஜூலை மாதம் ஏன்னா ஜூலை மாதம் இவருக்கு இபிஎஸ்க்கு நம்பிக்கையில் போடுறது தான் ஆட்சியர் போனால் ஜூலைன்றார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க ஜூலை ஏன் சொல்கிறாரு கொடுத்தா பேரில் கொடுத்துருக்கணும் என்னைக்கு என்னைக்கு சொன்னாரோ அன்றைக்கி தான் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கணும் என்பது சத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. நான் என்ன பேசுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் எல்லோரும் வணக்கம் சொல்லி எல்லோரும் கையை கட்டிகிட்டு உக்காந்துடுறேன். ஏன்னா நான் என்ன சொல்லுவேன்னா